துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகின்ற துலாம் ராசி நம்ம என்னதான் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில ஒரு 70% ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்று நாலாம் இடத்துல சனியும் குருவும் அமைந்தார்களோ அந்த சமயத்தில் இருந்தே, இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் ஜூன் மாசம் அல்லது லாஸ்ட் செப்டம்பர் மாசத்துல இருந்தே துலாம் ராசிக்கு அது ஒரு நல்ல பீரியடா இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ இந்த நிலைமை மாறுமா, எப்ப நமக்கு இந்த நிலை மாறும், எப்ப நமக்கு மகிழ்ச்சி வரும், எப்ப நமக்கு நிலையான சந்தோஷம் வரும், மனக்குழப்பங்கள் எப்ப தரும், எப்ப நாம பயப்படாம இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமா யோசிச்சு காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. பிறந்திருக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அந்த மன தைரியத்தையும் அந்த நிலையான நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த நிலையான மகிழ்ச்சியையும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையையும் தர இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஏன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றனாக்கா, ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை தானா தெரியாம போய் மாட்டிருப்பாங்க, நம்பி போய் சில சிக்கல்ல மாட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு தெரியாம பிராக்டிக்கலா ரொம்ப எளிமையா ஈஸியா நினைச்சு அந்த பிரச்சனைக்குள்ள உள்ள போயிட்டு இருப்பாங்க. பிரச்சனைன்னே தெரியாம உள்ள என்டர் ஆயிட்டு இருப்பாங்க, அது உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே வர முடியாத சிக்கல்லாம் மாட்டிருப்பாங்க. ஒரு சில நண்பர்களையும் நம்பி உள்ள போயிருக்கலாம், அல்லது புதுசா அறிமுகமான நண்பர்களோட மூலமா அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்திருக்கலாம். குறிப்பா நண்பர்களாலவும் அதே சமயத்துல கூட பழகக்கூடியவர்களாலும் அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமான சிக்கல்கள் வந்து சேர்கின்றன. சரி, இந்த சிக்கல்கள் எப்படி இருக்கும் கேட்டாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த சிக்கல்கள் எல்லாம் அந்த மன பயமாகட்டும், மன குழப்பங்களாகட்டும், சங்கடங்களாகட்டும், இந்த சிறு சிறு பிரச்சனைகளாகட்டும், கடன் தொந்தரவுகளாகட்டும், இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. துலாம் ராசி நேர்களே, ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது, உங்களுடைய பிரச்சனைகள் குறைய இருக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்க தொழிலை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, துலாம் ராசி அன்பர்கள் என்னதான் நாலாம் இடத்தில் பத்து கூடியவன் அந்த நாலாம் வீட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேல ஒன்பதாம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கான முன்னேற்றங்கள், அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த நவம்பர் மாசம் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமா துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாழ்நாளில் அல்லது உங்க வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அது எப்ப தீரும் சொன்னாக்கா, நியர்பை அந்த நவம்பர் டிசம்பர்ல நிச்சயமா உங்க தொழில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல உங்க தொழில் போட்டிகளாக இருக்கலாம், உங்களுக்கு தொழில எதிரிகளாக இருக்கலாம், நேரடி எதிரிகளாக இருக்கலாம், மறைமுகமான எதிரிகளாக இருக்கலாம், வந்து பண வரவு பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வந்த சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், வம்பு வழக்காக கூட இருக்கலாம். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள் கூட இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு அந்த பிரச்சனைகள் தீர்வாதற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறது. அதற்கான மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு பிசினஸ் ஆக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லாஜிஸ்டிக் கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸோ கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஒரு சில இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சில இடமாற்றங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க இருக்கின்றது அப்படின்னு தான் நாம சொல்லணும். இதை உண்மையை சொல்லணும்னாக்கா, இன்னும் உங்களுக்கான இடமாற்றங்கள் ஒரு உயர்வையும் அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்துள்ளது.
துலாம் ராசி என்பது அப்ப வெளிநாட்டு வேலை சிறப்பானதாக இருக்கும். அலைதேன இடர்பாடுகளோ மாற்றங்களோ வந்தா பயப்படாதீங்க, நிச்சயமா அது ஒரு நன்மையானதாக இருக்கும். அது எப்படி நீங்க மாத்திக்கிறீங்கன்றது உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து அமையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க வண்டி வாகன யோகங்கள், புதுசா வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஸோ நீங்க ஒரு புதுசா லோன் போட்டு வீடு வாங்குறதாட்டும், ஏதேனும் ஒரு கடன் உங்களுக்கு இருக்கணும், எனக்கு கடனே இல்லை அப்படின்னாக்கா ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிட்டீங்க, ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா ஒரு லோன் இருந்து ஒரு வட்டி கட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு அது சேஃப்டி. அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய இந்த சேஃப்டி இல்லை, விரயங்கள் இல்லை, கடன் இல்லைனாக்கா ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும், ஹாஸ்பிட்டல் செலவு எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த ராகு கேது உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் ஆகல, அதே போல சனி குருவும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும் இல்லை, ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடைபெறுகிறது. ஸோ இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் ஒன்றே தீர்வாக அமையும், அதுக்கான வழிவகை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்க இருவருடைய ஜாதகத்தையும் நீங்க பார்த்து தான் அதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் என்று செய்தால் மட்டுமே பிரிந்த கணவன் மனைவி அந்த பரிகாரத்தை கரெக்டா பண்ணணும், சோம்பேறித்தனப்படாமல் செய்யணும், சிக்கனம் பார்க்காம செய்யணும், கரெக்டா செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், கம்பெனியாகட்டும், ஃபைனான்ஸ் தொழிலாகட்டும், டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், அரசியல், சினிமா, நீங்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் என்னதான் உங்களுக்கு இறக்கங்கள் தொடர்ந்து இருந்து வந்தாலுமே கூட ஏற்றத்துக்கான காலம் இந்த புகழ், இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொஞ்சம் உயர்வை தரக்கூடியதாக, நம்பிக்கையை தரக்கூடியதாக, பெருமையை தரக்கூடியதாக, வருமானத்தை தரக்கூடியதாக, நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரக்கூடியதாக, குறிப்பாக அரசியலுக்கு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்காரம்.